மகேஷ், போதும் எல்லாம் போதும். நீங்க ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும். இன்னைக்கு என்கிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க எப்ப கோமாலிருந்து வெளியில வருவீங்க? எப்ப என்கிட்ட பேசுவீங்க? நீங்க எப்ப குணமாவீங்க மகேஷ்? இங்க பாருங்க, உங்களோட ராக்கி உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறா. நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனா நீங்க என்னடானா, நான் எவ்வளவு பேசினாலும் பதில் பேச மாட்டேங்கிறீங்க. எந்திரிங்க, எனக்காக எந்திரிங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துதான் அதை சால்வ் பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துதான் எல்லா முடிவையும் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்ன தனி மரமா நிக்கிற, என்னால எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிச்சிட்டேன். ஆனா இப்போ இப்போ எனக்கு நீங்க வேணும் மகேஷ். இந்திரிங்க, எனக்காக எந்திரிங்க பிளீஸ். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த அந்த சரளா வந்தாங்க. அத்தை நீங்க ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அத்தை, நீங்க போய் சொல்றீங்க. உங்க குரல்ல இருக்கிற வழியை என்னால உணர முடியுதா? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரளா ஆண்டி பேசினத மனசுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சரளா ஆண்டிக்கு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. அத்தை நீங்க அவங்களோட சம்பந்தி, ஒரு சம்பந்தி கிட்ட இப்படியா பேசுவாங்க? ஆண்டி, எங்க அம்மா எப்பவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி பேசுனது கூட கிடையாது. சரளா ஆண்டி பண்பு அதுன்னு பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு பண்பும் தெரியாது மரியாதையும் தெரியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா பொண்ணுக்கு கத்து கொடுத்துருப்பாங்கல்ல. எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் நம்ம வீட்டுல பார்ட்டி பண்றோமோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ரெடியா இருக்கும். ஏதாவது ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு மொத்த பார்ட்டியும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஆண்டி, நீங்க பாத்தீங்கல்ல, என்னோட மாம் அவுட் ஆஃப் தி வே போய் எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, சரளா ஆண்டி அவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணியும் என்னோட மாம் அவங்க கிட்ட போய் பேசினாங்க. என்ன இருந்தாலும் அவங்க ஹோப்லெஸ் தானே. இந்த மாதிரி ஏதாவது பண்ணலன்னா அவங்களுக்கு சந்தோஷமாவே இருக்காது. ஆமா ஆண்டி, அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்க பெரிய டிஃபரன்ஸே இதுதான். சரியா சொன்ன. இந்த சரளா ஆண்டி இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் போதும் நிறுத்துறியா ஷர்லின்? போதும் நிறுத்துங்க. சரளாக்கு எதிராக ரொம்ப பேசிட்டீங்க. அவங்களுக்கு எதிராக இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நான் கேட்க விரும்பல. எனக்கு நல்லா தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் சரளாவை பிடிக்காதுன்னு. ஆனா அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு உங்க மனசுல படுறதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க கூடாதுல. உங்களை விட பெரியவங்க, பெரியவங்களை பத்தி நீங்க கீழ்த்தரமா பேசவே கூடாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சரளாக்கு மரியாதை தெரியல பண்பு தெரியல நினைச்சீங்கன்னா அது உங்ககிட்ட இருக்குல்ல. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் பண்பை நடந்துக்கோங்க. சரளாக்கு உங்க ரெண்டு பேரோட அம்மா வயசு, அம்மாவுக்கு சமமானவங்க. ஆனா இருந்தாலும் நீங்க அவங்கள பத்தி இப்படி என்ன பேசுறீங்க? சரளாவும் ஒருத்தருக்கு அம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு அம்மாங்கிற மரியாதையை நிச்சயமா கொடுக்கணும். இந்த விஷயத்தை என்னைக்கும் மறந்துடாதீங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க வந்து மகேஷ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். இவர்கிட்ட பேசினா எனக்கு பாரம் குறையும். கொஞ்ச நேரம் நான் இவர்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா சரி பரவாயில்ல, இருக்கட்டும். என்னக்கா சொல்றீங்க? ஜானகி ஆண்டி எங்கயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், அதனாலதான். இல்ல, ஜானகி ஆண்டிக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துட்டானுங்க இந்த ரவுடி பசங்க. இப்ப எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. ஐயோ என்னடா அது. நீ கப்பர்ல கோச்சு கோச்சுவா தான் இருப்ப, எப்படி இவ்வளவு தப்பு பண்ணீங்க? ஏய், ஏன் சொல்லல? ஆனா நீ என்ன கூட்டிட்டு வரும்போது நான் தான் அப்பவே சொன்னேன் நான் இறுதி சடங்கு பண்ற பண்டிதர்னு. ஐயோ, நீ என் துப்பாக்கி பார்த்து பயந்து தான் ஏதோ உளறன்னு நினைச்சையா? பாரு, ஐயர் இருந்தும் ஐயர் இல்ல. அதோட ஐயர் யாரா வேணா இருக்கட்டும், கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்க மாப்பிள்ள தான் மயங்கி கிடக்குறாரு. மாப்பிள்ளைக்கே நினைவு திரும்புற வரைக்கும் உங்க கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க,
இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐயோ, இங்க எந்த கல்யாணமும் நடக்கல. ஐயே, என்ன கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? எங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து எங்களை போக விட்டுருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நீங்க மட்டும் என்ன போக விடலன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன சுத்தி விட. நீ யார்கிட்ட என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. இது ஏன் இடம்? என் ஆளுங்க தான் நிக்கிறாங்க, முட்டாள் தனமா பேசாத என்ன? நீ என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்க. போதும், யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாரும் வாய முடுங்க. என் மண்டை காஞ்சு போயிடுச்சு. என்ன யோசிக்க விடுங்க. நீ இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க சொல்ற மாதிரி உன்னால செய்ய முடியாதா என்ன? அட, என்ன டேய், போய் கையை கால கட்டி அவ வாயில டேப் போட்டு போ, சீக்கிரம் போ. அடச்சே, என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? நரு, ஒரு நிமிஷம் உட்கார். வை, சொல்றத கேளு. உட்காருங்க, உட்காருன்னு சொல்றேன்ல. அடம் பிடிக்காதீங்க, உட்காருங்க. நல்லா கட்டுறா. ஏய், கைய நல்லா பிடிச்சு கட்டுறா. ஐயோ, போதும் போதுமா, என்னால தாங்க முடியல, வாய மூடுமா. நான் எப்படியாவது அந்த ரவுடிங்க கண்ணில் படாம பிரீதாவை காப்பாத்தி ஆகணும். நான் இங்கிருந்து அவளை கூட்டிட்டு போய் ஆகணும். யாரோட குரல் அது? யாரா இருந்தாலும் அவன் ரவுடியா தான் இருப்பான். ஒருவேளை அவன் கையில கத்தியோ துப்பாக்கியோ இருந்துச்சுன்னா அவனை அடிக்கிற அடியில உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவன் மயங்கி விழுந்துட்டானா எப்படி பிரச்சனை போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆட கடவுளே, இவன் இங்க இருக்கான். அவன் கையில துப்பாக்கி இருக்கு. நான் இந்த சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு அவனை என்னால ஒன்னும் செய்ய முடியாது. அவன் துப்பாக்கி வச்சு என்ன சுட்டானா நேரா என் உடம்ப தொலைச்சுக்கிட்டு போகும். அதோட நான் போய் சேர்ந்துருவேன். இவன் கண்டிப்பா பயப்பட மாட்டான். என்ன பண்றது? என்ன இவங்க சுற்றுவாங்கன்னு நான் ஒண்ணும் பயப்படல. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே ஒண்ணுதான், என்னால என் குழந்தைய காப்பாற்ற முடியாது. அதோட சரளாக்காவுக்கும் எதுவுமே தெரியாது. சரளாக்கா மட்டும் இங்க இருந்திருந்தா இவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. சரளா ஆண்டி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. இந்த தண்ணியை குடிங்க முதல்ல, ப்ளீஸ் தண்ணி குடிங்க. சரளா ஆண்டி, என் பொண்ணு மேல எல்லாரும் எப்படி பழி போடுறாங்க பாருங்க. உங்களை யாராவது இப்படி தப்பா சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் பழி போடுற அளவுக்கு நான் எதையும் பண்ணவும் இல்லை, இனிமே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. கேள்வி என்னமோ கரெக்டு தான், ஆனா இது உங்களுக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு. நான் கேட்பேன், ஆனா இப்ப இல்ல, ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டா பதிலே இருக்காது, அதனால கேட்க முடியாது. என் கேள்வி வேஸ்ட் ஆயிடும். நீங்க வெளியில என்னெல்லாம் சொன்னீங்களோ என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் உங்க உரிமை. அது உங்க பொண்ணு, ஒரு அம்மாங்கிற முறையில நீங்க கேள்வி கேட்க தான் செய்யணும், அதுல தப்பே இல்ல. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு ஒன்னு மட்டும்தான் தப்பா தெரிஞ்சது, அந்த ஒரே ஒரு விஷயம். நீங்க என் மாம் கிட்ட சொன்னீங்கல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்குது. என்னோட பொண்ணு இல்லையே, அப்ப நான் யார் மேல பழி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்கதான் அவளுடைய மாமியார், அவங்கள நம்பிதான் நான் இந்த வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பி வச்சேன். அப்படி இருக்கும் போது அவங்கள மீறி அவ எங்க போயிருக்க முடியும், என்ன பண்ணிருக்க முடியும்? அதுக்குதான் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே ராக்கி மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க நடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை அவங்க மகிராவுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, கரண்ட் இருக்கான்ல, நீங்க நம்புங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. சரளா ஆண்டி, நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்களோ அது எல்லாமே கரெக்ட் தான்.
ஒரு அம்மாங்கிற முறையில நீங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும். ஆமாப்பா, இது வரைக்கும் நான் அம்மாங்கிற முறையில கேட்ட கேள்வி எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான். என் பொண்ணு எங்கங்கிற கேள்விய நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? இது அவளோட வீடு, அவளுக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஆனா அவ இங்க இல்ல, அதை போய் நான் யாருகிட்ட கேக்குறது? அவ என் வீட்டுல இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு அவ மருமகள் ஆயிட்டா இல்ல, அதனால நான் ராக்கி கிட்ட தானே இந்த கேள்வியை கேட்க முடியும். அவங்க தானே அவளோட மாமியார். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பிரீதா எங்க பொறுப்புதான், நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டா பட்டுச்சு, ரொம்ப ஜெனியூனான கேள்வி. மயகரா இங்க என்ன பண்றா? அவ இங்க இருக்க கூடாது இல்ல, கண்டிப்பா இருக்க கூடாதுதான். அவ என்ன பண்றா எனக்கு தெரியும். உங்க மனசுல ஏன் அந்த கேள்வி தோணுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க பிஹாஃப்ல என்னால இப்படி யோசிக்க முடியும். மயகரா இங்க ஏன் இருக்கணும்? அவ இங்க இருக்க கூடாதுதான். ஆனா இருந்தாலும் அவங்க இருக்கா, ஏன் இருக்கா? ஒரே ஒரு முறை இதை நீங்க எங்க அம்மாவுடைய கண்ணோட்டத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கரணுக்கும் மகிராவுக்கும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் சத்தியம் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, நான் பிரீதாவுடைய அம்மா, அவ என்னோட பொண்ணு. பிரீதாவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா என் மனசு உடஞ்சு போயிடும். என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்ல கோவப்படுறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், எல்லாம் சரியாயிடும். பிரீதா திரும்ப வந்துருவா, பழைய படிக்கு எல்லாம் சரியாயிடும். சரி போய் என் பிரீதாவை கூட்டிட்டு சொல்ல மாட்டேன். என்ன நடக்குது? பிரீத்தானியா எங்கேயுமே காணோமே. மயிரா எதுக்கு பிரீத்தானியோட டிரஸ் போட்டுட்டு இருக்கா? இரு இருப்பா, ஒரே அடியா இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்டா எப்படி இரு? இங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சரளாண்டி. நான் ப்ளீஸ், எனக்காக நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. சரளாண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே. ஐயரே, உட்காரு உட்காரு உட்காரு. இங்க பாரு ஐயரே, நீ ஈம சடங்கு பண்ற ஐயரு, உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆனா அது ஓன் தப்பு இல்லதானே? இங்க பாரு, போனும் ரொம்ப பெரிய விஷயம். இதோ நான் இதுல கல்யாண மந்திரத்தை போட்டு விடுறேன், இத பாத்துக்கோ. இப்போ நீ கல்யாணத்தை பண்ணு. இப்போ உன்னால செய்ய முடியல ஐயரு. அண்ணா அண்ணா அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க. அண்ணா பவன், அண்ணா நீ 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 இங்க எப்படி? நீ நீ நீங்க போங்கடா அண்ணா, இத எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எதுக்காக இப்படி ஆயிட்டீங்க? யாராவது இப்படி குடிப்பாங்களா என்ன? என் மனசு உடஞ்சு போயிடுச்சுடா, என் மனசு உடஞ்சு போச்சு. எனக்கு தெரியும்ண்ணா, அதனால தான் உங்க மனசை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்க சந்தோஷம் இங்கே தான் இருக்கு. பிரீதா, பிரீதா அண்ணா, பொறுமையா பொறுமையா பொறுமையா. பிரீதா, ஏ பிரீதா, இங்க இங்க எப்படி? அதோட அவங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? பிரீதாவை யார் கட்டி போட்டது? ஏய் எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுங்க, நான் இங்கதான் வந்துடுறேன்.
இல்ல என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. தம்பி தம்பி சத்தியமா சொல்லியிருக்கான், நான் அதை கேட்டுதானே ஆகணும். ரெண்டு நிமிஷம், ரெண்டே நிமிஷம். முதல்ல பிரீதா கெதிர எதுவும் பேச முடியாம இருந்துச்சு, இப்ப சரளா கெதிரவும் எதுவும் பேச முடியாம இருக்கேன். ஐயோ, இந்த அம்மாவும் பொண்ணும் அப்படி என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கரணும் அந்த ரிஷபும் இல்ல இந்த கிழ லூத்ராவோ இல்ல அத்தையோ, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவங்க இப்படி பண்றாங்க. ஷெலன், ஒவ்வொருத்தரா எனக்கு அகைன்ஸ்டா மாறிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை பிரீதா ஃபேவர் ஆயிடுவாங்களோ? என்னால அதை செய்ய முடியாது. நான் கரண உயிருக்குயிர காதலிக்கிறேன். நீதான் ஆனா இவர் எப்போ எந்திரிச்சு வெளியே போய் இவரை நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு மாயரா? எனக்கும் பயமா தான் இருக்கு. ஒருவேளை இவர் எந்திரிச்சா இவரு எல்லாருக்கிட்டே நம்மளை பத்தி சொல்லிட்டாரு. பயமுடுத்தாத, நான் உண்மையிலே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அதுவும் என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா, இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்த பவனை ஹையர் பண்றதுக்கு? அது எல்லாம் நாசமா போயிடும், விடக்கூடாது. ஒருவேளை இவர் நிஜமாவே எந்திரிச்சிட்டா? அண்ணா, என்ன விடு பவன். நான் விட மாட்டேன் பவன், விடு. எனக்கு சஃபகேஷனா இருக்கு அண்ணா. நான் உங்களை விட போறதே கிடையாது. அதான் பேசிட்டல, வேற என்ன வேணும் அண்ணா? அண்ணா, எனக்கு நீங்க வேணும், நீங்க தான். இன்னைக்கு நீங்க பண்ண காரியம் இருக்கே, மயக்கத்துல இருந்து நீங்க தெரியுமா? மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா முதல்ல என் உயிர் தான் போகும். மறுபடியும் நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க. உங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா. நான் தான் அதிகமா நேசிக்கிறேன் அண்ணா. உங்களை உயிருக்கு உரிய நேசிக்கிற ஒருத்தவங்களை நீங்க மனசை எனக்கு உடைச்சிடாதீங்க. என் மனசு தான் புடைஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா என் மனசே என்கிட்ட இல்ல. But you, I'm very proud of you. நீ என் மனசை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்ட, என் காதலை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்ட. அந்த பிரீதா யாருன்னு தெரியுமா? என்னோட காதல் பா. எனக்கு எல்லாமே அவ தான். My everything. அண்ணா, அண்ணா, பிரீதா உங்களை காதலிக்கலையே? ஆமா, அவங்க எப்பயுமே கரண் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரணிய வாழ்க்கை, கரண் வச்ச குங்குமம், அப்படி இப்படி என்ன. அந்த கரண் பேரை கேட்டு கேட்டு என் காதை வலிக்குது அண்ணா. உங்களுக்கு ஓகேனா இந்த கரணுங்கிறவன் நான் தூக்கிட்டுமா? ஒருவேளை பூஜைக்கு நடுவில் வந்த கரடியை தூக்கிட்டோன்னா பிரீதா அவங்கள மறந்துடுவாங்க. அப்புறம் கரண் இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு வாழ்க்கையிலே நடுவில் இருக்கவே மாட்டான். அந்த பிரீதா வேணா இன்னைக்கு உங்களை விரும்பாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா விரும்ப வாய்ப்பு இருக்குல்ல. வாட் யூ மீன்? இன்னைக்கு காதலிக்கல நாளைக்கு காதலிப்பாங்கன்னு சொன்னா? அதுதான் இங்க பாரு. உன்னோட அண்ணி, அதாவது என்னோட ஹீரோயின், எங்க பிக்சர்ல என்னாச்சு தெரியுமா? எங்களுக்கு நடுவில் ஒரு கரடி வந்தான், அதான் அந்த கில்லி தண்டா பிளேயர். என்ன பண்றது, நிலமா அப்படி ஆயிப்போச்சு. பிரீதாக்கும் அந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால பிரீதா சும்மா அப்படி காட்டிக்கிறா கரண் கரண் கரண்னு சொல்லி. அவளுக்கு வேற வழியும் இல்லையே. பிரீதா ரொம்பவே அழகான, பண்பான, சிம்பிளான பொண்ணு. ஆனா உண்மையிலே பார்த்தா அவ யார காதலிக்கிறா? கரெக்ட். ஸோ நீ டென்ஷன் ஆகாத. ஸோ பூஜை வேலையில் கரடியாக வந்த அந்த கில்லி தண்டா பிளேயர், அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒன்று தெரியுமா பவன், அந்த கில்லி தண்டா பிளேயர் எனக்கு பல முறை சேலஞ்ச் பண்ணான். உனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆக விட மாட்டேன்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு
இன்னைக்கு எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆயிடும். அதோட எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆன உடனே அந்த கில்லி தண்டா பிளேயர் முழுசா தோத்து போயிடுவான். எனக்கு அவனோட அந்த தோத்து போன முகத்தை பார்க்கணும். அவனோட தோத்து போன முகத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு அப்படி குளுமையா இருக்கும். அந்த குளுமைக்காகத்தான் நான் அந்த கில்லி தண்டா பிளேயரை கொன்னு சில்லுன்னு ஆக்க கூடாது. உனக்கு புரியுதா பவன்?